ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமாரை அங்கீகரிக்க சபாநாயகருக்கு உத்தரவிடக் கூறி இபிஎஸ் வழக்கு தொடர்ந்துள்ளார் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமாரை அங்கீகரிக்க சபாநாயகருக்கு உத்தரவிடக் கூறி அதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி ஆறு அதிமுக எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் சட்டமன்றத்தில் இரண்டாவது பெரிய கட்சியாக அதிமுக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் நடந்த அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக நானும் துணைத் தலைவராக ஓ பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி எதிர்க்கட்சி கொறடாகவும் எஸ் ரவி துணை கொறாடாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் சட்டமன்ற கட்சியின் செயலாளராக அன்பழகன் மற்றும் துணை செயலாளராக மனோஜ் பாண்டியனும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பதினொன்றாம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஓ பன்னீர்செல்வம் மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி கட்சியின் எதிர்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமார் துணைச் செயலாளராக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை நியமித்து சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பி வைத்தோம் ஐந்து முறை நினைவூட்டல் கடிதம் அளிக்கப்பட்டது ஆனால் அந்த கோரிக்கையின் மீது சபாநாயகர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை மாற்றியமைக்க சபாநாயகரிடம் முறையிட்டோம் அது தொடர்பாகவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்களுடன் அமர்ந்திருப்பதால் விவாதங்களின் போது அதிமுகவினால் திறமையாக செயல்பட முடியவில்லை எனவே கட்சியிலிருந்து சட்டமன்ற பதவிகளுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அங்கீகரிக்க சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற செயலாளருக்கு உத்தரவிட வேண்டும் அதேபோல எதிர்க்கட்சி எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை மாற்றியமைக்க சபாநாயகருக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்